Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு பொங்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜொமேட்டோ தெரியுதுங்களா, ஜொமேட்டோ டெலிவரியில் இருக்கிறோம். என்னென்னா ஆல்ரெடி நான் ஜொமேட்டோவில் தான் இருந்தேன். அதாவது வந்து இது பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைமாக நான் வந்து கார்மெண்ட்ஸு, பார்ட் டைமில் இந்த மாதிரி லீவ் டேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜொமேட்டோ செய்வேன். அதே மாதிரி இந்த இதில் தான் இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஜொமேட்டோவில் என்னோடய இது எப்படி இருக்குது, என்ன எதுங்கிறத இன்றைக்கி காட்ட போகிறேன். நம்ம அந்த டிரைவிங் அதை காட்டுறது டவுட்டு, ஏன்னா வந்து யூனிஃபார்மில் பேக்கெட் இல்லை. ஸோ அது நம்ம வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு ஓட்டிக்கிட்டு அது வந்து கொஞ்சம் கஷ்டம். இன்றைக்கி என்னென்னா நடுவில் முடிஞ்ச அளவுக்கு காட்டுற இந்த மாதிரி ரோட் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இந்த மாதிரி ரோடு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வேணா டிரைவிங் காட்டுறேன். அதுவுமே கூடாது தான், எதுக்கும் ரைட்டாக காட்டுறேன், ஹெவியெல்லாம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைய டே, அதாவது இன்றைக்கி பொங்கல், இன்னைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துருக்கு, பெட்ரோலுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நான் சொல்கிறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது உள்ளே ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாமா இல்லை ஏதுன்றதுக்கு இந்த வீடியோ ஒரு இது தான், ஒரு ஹெல்ப் பண்ணும். என்னென்னா இந்த இது பார்த்திங்கன்னா இன்றைய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து திருப்பூரில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இதில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க, அதாவது வந்து வெளியூர்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்க தான் மோஸ்ட்டாக. நேற்றே எல்லாம் ஊருக்கு போயிருப்பாங்க, இன்றைக்கி வந்து திருப்பூரில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதோட ஹிந்திக்காரங்க, இந்த நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க, அதோட சரி. இன்றைக்கி ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், எவ்வளோ வருது என்ன இதுன்னு பார்ப்போம். அவங்க வந்து மினிமம் கேரண்டியே இன்றைக்கி 1200 ரூபா வரைக்கும் பண்ணலாம், 1250 ரூபா வரைக்கும் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை நான் வந்து நடுவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலியான ரோட்டில் தான் நம்ம வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா. நம்ம இன்றைக்கி போக போகிறது நம்மளோட வண்டி தான், நம்ம ரேஸ் எட், அதாவது ரெட் ட்ரெயின் பேர் வச்சுருக்கேன் இதுக்கு. இப்போ தான் பேர் வச்சேன், இவ்வளோ நாளாக வச்சதில்லை, இப்போ தான் இதுக்கு நம்ம ரெட் ட்ரெயின் பேர் வச்சுருக்கேன். 10 கிலோமீட்டர் ஆக்சுவலாக வந்து இப்போ நான் இன்றைக்கி டேங்க் ஃபில் பண்ணிட்டேன், இன்றைக்கி காலைல தான் ஃபில் பண்ணேன். கிலோமீட்டர் பார்த்துக்குங்க, ஒரு இதில் பண்ணல நான், ஆக்சுவலாக வந்து ஒரு 14 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், 2 ஆர்டர் ஓட்டிட்டேன். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக இதை வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா. இது ரெண்டும் மஸ்ட்டு, இது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் வச்சுருக்கணும் எப்போவுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக போட முடியாது, ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து மெயின் ரோடு வந்துடும். மெயின் ரோட்டில் இந்த மாதிரி ஏன்னா இன்றைக்கி பாக்கெட் இல்லைன்றதுனால ஒத்தக்கி விட்டு ஓட்ட முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் தூரம் மட்டும் காட்டுறேன், இந்த மாதிரி எம்டி ரோட்ஸ் வரும்போது நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பூரில் மெயின் ரோடு வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது, இதோடு நான் இந்த வீடியோ நிறுத்துறேன். நடுவில் இந்த மாதிரி கேப் ஏதாவது வந்துச்சுன்னா நான் அதை அதிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் ஒரு மார்க் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலர் ஜோன் பார்த்திங்கன்னா அந்த ஹை ஆர்டர் டிமாண்ட் ஹை ஆர்டராக இருக்கிற இடம் அது. அது என்னென்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்க ஹோட்டலில் வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக வரும் அந்த டைமில் அப்படின்றது, அதுன்னு தான் நம்ம இந்த இதுக்கு வந்துருக்குறோம். ஓகே பார்ப்போம். இங்கே வந்து இந்த ஹோட்டல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பொங்கல் லீவ் போல், அதனால் இந்த இடம் இந்த ஹோட்டலில் வந்து இது இல்லை. அதனால் நம்ம இன்னொரு ஹோட்டல் இது பார்ப்போம், பக்கத்தில் கன்னிமாரான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நம்ம அதோட கொஞ்சம் ஹை டிமாண்டு தான், அதுக்கு நம்ம போகலாம். இந்த எல்லா இதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம மேப்லேயே காட்டிடுவாங்க, நான் அந்த காட்டுறேன். இந்த மேலே ரூட் காட்டுது பார்த்திங்களா, அது வந்து கன்னிமாரா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கிறது. ஆப்போடது வந்து இந்த மாதிரி தான் வரும், உங்களுக்கு வந்து இது எல்லாமே இங்கே இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் இருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அந்த க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உள்ளே வரும். அது வந்து ஜாயினிங் ப்ராசஸ், அது வந்து நான் முடிஞ்சால் அதை எடுத்து போடுறேன். நான் வந்து நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு, ஸோ எனக்கு வந்து அந்த வீடியோஸ்லாம் அப்போ எடுக்கிறது இல்லை, அதனால் நான் எடுக்காமல் விட்டுருப்பேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹோட்டல் கிட்டே போயிட்டுருக்குறோம். நம்ம போக போகவே நடுவுலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த லொக்கேஷன் இந்த ஸோனுக்குள்ளே ரீச் ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே இன்டிமேஷன் காட்டிடும் எந்த மாதிரினா இந்த இப்போ வருது பார்த்தீங்களா, ஹை ஆர்டர் ஏரியான்னு இந்த இது வரும். இந்த இதில் போயிட்டு நம்ம அந்த அந்த ஸோனுக்குள்ளேயே நின்னாலே போதும். அந்த ஸோனுக்குள்ளே தான் நிற்கணும்ல, நார்மலாக எங்கே இருந்தாலும் வந்துடும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 12:44, 12:30 ஆகுது. 12:30 வந்து நம்ம இப்போ கன்னிமாராகிட்ட நின்றுட்டுருக்குறோம். நாங்கள் ஏர்னிங் டீட்டெயில்ஸ்லாம் காட்டுற பாருங்கள். 2 ஆர்டர் பார்த்துருக்கேன், 111 ரூபா வந்து இருக்குது. 1 மணி நேரம் 21 நிமிஷம் இருந்திருக்கேன். அதாவது கீழே பார்த்திங்கன்னா வருது பாருங்கள், 350 ரூபா பார்த்தா 90 ரூபா. இதெல்லாம் வந்து ஒரு டெய்லி இன்சென்டிவ். இந்த இதெல்லாம் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த டைமிங் ஃபுல்லாக இருந்தால் வந்து இது வந்து மதியம் அந்த 12 பீக் அவர்னு ஒன்று இருக்கும், அந்த பீக் அவருக்குள்ளே இதை பண்ணி முடித்தோன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு உங்களுக்கு க்ரெடிட் ஆகும். இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த இதில் சொல்லியிருப்பாங்க, 1250 அந்த அமௌண்ட்டு. இதெல்லாமே நம்ம முடித்தோன்னா தான் கரெக்டாக வரும். இதில் பார்த்திங்கன்னா 1100 வரும். அது போக வந்து அந்த 18 ஆர்டர் பார்த்தோன்னா அதுக்குள்ளேயே வந்துடும். அப்படி வரலன்ற பட்சத்துக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுதோ அதை வந்து மினிமம் லாகின் கேரண்டின்னு சொல்லி அமௌண்ட் நம்மளுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி வரலன்ற மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி வரலன்ற மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம ஹெல்ப் ரீச் பண்ணி நம்ம அதை வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வெயிட் பண்ணுவோம், வேறு ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். ஆர்டர் வந்துச்சுன்னா ஆர்டரை கொடுத்துட்டு அதை வீட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டர் இப்போ தான் டெலிவரி பண்ணோம். இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 7 கிலோமீட்டர்ஸ், கிலோமீட்டருக்கு 6.4 பைசா அப்படின்ற இதில் கொடுப்பாங்க அமௌண்ட்டு ஒரு கிலோமீட்டருக்குன்னு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 ருபீஸ் கிட்ட வந்துருந்து இந்த ஒரு ஆர்டருக்கு. இப்போ என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அவுட்ரு, அவுட்டர்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வந்து அவுட்டர்லேயே வரும். 7 கிலோமீட்டரில் 3 கிலோமீட்டர் தான் சிட்டி, மீதி 4 கிலோமீட்டர் அவுட்ரு. இப்போ இந்த மீதி 4 கிலோமீட்டர் வரும் இல்லைங்களா, இதுக்கான பெட்ரோல் அமௌண்ட் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜொமேட்டோவும் சரி ஸ்விக்கியும் சரி என்ன இப்போ அவங்களோட இதுன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஜோன் வச்சுருப்பாங்க. அந்த ஜோனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும். அப்படி ஆர்டர்ஸ் வரும்போது நம்ம அந்த ஆட்ரஸில் இருக்கிற கிலோமீட்டர்ஸ் தான் அவங்க வந்து பே பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு இடத்துல இருக்கேன், என்னோட இடத்துலேருந்து ஹோட்டலுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது, அந்த ஹோட்டல் இடத்துலேருந்து டெலிவரி கிலோமீட்டருக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குன்ற மாதிரி தான் மொத்தம் 7 கிலோமீட்டருக்கு தான் பே பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ சப்போஸ் அவங்க சோனை விட்டு அவுட்டில் இருக்கிறோம், நம்ம இப்போ வர்ற இடத்துல வந்து இந்த ஜோனுக்குள்ளே வந்தால் தான் நம்மளுக்கு ஆர்டர் வரும். நம்ம அந்த ஜோனுக்குள்ளே போகிறோம் இல்லைங்களா, எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் அவங்க அதுக்கு பே பண்ண மாட்டாங்க. நம்ம ஆர்டரில் இருந்தோன்னா அந்த ஆர்டரில் இருக்கிற கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் பே பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து டோட்டல் அவுட்டரில் இருக்கேன் இல்லைங்களா, அந்த அவுட்டரில் இருந்து போகிறதான் பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து சின்னக்கரை சைடில் பார்த்திங்கன்னா ஆர்முத்தம்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் தான் இப்போ டெலிவரி கொடுத்தேன். கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இந்த ரோட்டை காட்டுறேன், அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நார்மலாக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து மெயின் ரோடு இதே மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா வந்து கம்பெனிங்க எதுவும் இல்லை, அந்த கம்பெனிங்க எதுவும் இல்லைன்றதுனால கம்பெனிங்களோட வண்டிங்க எதுவும் சுற்றுறது இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க வீட்டில். ஏன்னா சண்டேஸும் லீவ் தான்ப்பா, சண்டேஸில் அப்படி இருக்கா தான்னு கேட்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்னென்னா எல்லாம் ஊருக்கு போயிடவும் ரோடு ஃபுல்லாக ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இங்கே எப்படி எம்டியாக இருக்குதோ இதே மாதிரி தான் மெயின் ரோடுமே இருக்குது. மெயின் ரோட்லேயுமே இதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி எம்டியாக கொஞ்சம் 4-5 வண்டிங்க போய்கிட்டு இதே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஏன் இப்போ வந்து இது பண்ணுறேன்னா, நான் வந்து தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் வந்து இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து தீபாவளி சீசனில் பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸில் கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து சண்டே போயிட்டுருக்கேன் ஜொமேட்டோவுக்கு. கார்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க் இருந்ததுனால என்னால் அந்த டைமில் வர முடியல. இப்போ வரைக்குமே சரி, இப்போ லாஸ்ட் வீக்கும் வேலை இருந்தது, பட் நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி இது இருக்குது, ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் அந்த லாக்டவுன் இருந்தது இல்லைங்களா, லாக்டவுன்லேயும் எங்களுக்கு ஜொமேட்டோவுக்கு பெர்மிஷன் இருந்தது. ஸோ நான் வந்து ஜொமேட்டோவுக்கு இதாகிட்டேன், வந்துட்டேன் போன லாஸ்ட் வீக்கு. இப்போ இந்த வீக்கில் வந்து இந்த பொங்கல் ஹாலிடேஸ் கம்பெனியில் விட்டதும் நான் இப்போ ஜொமேட்டோ ஆக்டிவேட் பண்ணிட்டேன். என்னப்பா எப்போ வேணால் ஆக்டிவேட் பண்ணிக்கலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ் வேணுன்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்சென்டிவ்.
அந்த ரூல்ஸை நீங்கள் தெளிவாக படிக்கணும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரூல்ஸ் என்னென்னா, 10 மணி நேரம் லாகின்ல இருக்கும், 5.5 மணி நேரம் பீக் அவர் லாகின் வச்சுருக்கோம். பீக் அவர்னால் என்னென்னா மதியம் 12 to 3, அப்புறம் வந்து ஈவினிங் சாரி நைட்டு 7 to 10:15, இந்த டைமிங்கில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 hours லாகின்ல இருக்கணும். 5.45 நினைக்கிறேன், சம்திங் ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours ஒரு 15 minutes பிரேக் எடுத்துக்கணும். இந்த 6 hours பேலன்ஸ் வந்து 5.45 அந்த ஒர்க்கிங் ஹவர் அதில் வச்சுருக்கணும். டோட்டல் ஒர்க்கிங் ஹவர் 10 hours வச்சுருக்கணும். இது ரெண்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் 18 ஆர்டர் பார்த்துருக்கணும். இந்த 18 ஆர்டரும் பார்த்து இந்த 3 criteriaவும் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மினிமம் கேரண்டி அமௌண்ட் வந்து, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1,250 அதான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இந்த அமௌண்ட் வரும். இன்றைக்கி நம்ம ஆன் பண்ணியிருக்கிறோம், இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் வருதுன்னு தெரியல, ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த 12 to 3 சொன்னேன் இல்லைங்களா, இந்த பீக் அவர்ஸ் 12 to 3, 9 to 10 இந்த பீக் அவர்ஸில் எங்களுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஆர்டர்ஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி என்னடானா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பிகாஸ் இன்றைக்கி வந்து பொங்கல்னால மோஸ்ட் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க, இன்றைக்கி வெஜ்ஜாக தான் இருப்பாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம வந்து இப்போ ரோட்டில் எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் எவ்வளோ காலியாக இருக்காது, ஹெவி டிராஃபிக் இருக்கும். ஹெவி டிராஃபிக்னால ஒரு மைல்டர் மினிமம் டிராஃபிக்காக இந்த ரோட்டில் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த லீவு எல்லோரும் ஊருக்கு போயிடவும் சுத்தமாக ஃப்ரீயாக இருக்குது, அதனால தான் இப்படி ஓட்ட முடியுது. இல்லைன்னா வந்து இங்கெல்லாம் வந்து ஷூஸ் பார்த்திங்கன்னா இப்போ குட்டிலே தான் சூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், குட்டிலே தான் போயிட்டுருக்கு வண்டி, அங்கங்கே ட்ராப் பண்ணலாம், மோஸ்ட் ஆஃப் இடத்துல குட்டி தான் போகுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பார்த்திங்கன்னா ஒரு 35-40 தான் போக முடியும். ஏன்னா அந்தளவுக்கு பசங்க சின்ன பசங்கள்லாம் ஓடி வந்துட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரோடு இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்க் காலேஜ், திருப்பூர் பார்க் காலேஜ் வந்து இது தான் பார்க் காலேஜ் அண்ட் பார்க் ஸ்கூலும் இங்கே தான் இருக்குது, ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சிட்டிக்கிட்ட வந்தாச்சு, இந்த ஹைவே இது வந்தாச்சு, மெயின் ரோடு வந்தாச்சு. இந்த மெயின் ரோட்லேயும் நான் கொஞ்சம் தூரம் காட்டுறேன், அதுக்கு மேலே என்னால் காட்ட முடியாது, ஏன்னா வந்து இது கொஞ்சம் அவுட்ரு, அதனால் இந்த ஹைவேஸில் கொஞ்சம் காட்டலாம் பார்ப்போம். இந்த லீவ் டேஸ்லேயும் சரி, இந்த மாதிரி எம்டி ரோட்ஸில் வண்டி ஓட்டுறோம் இல்லைங்களா, அந்த ஃபீலே தனியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சண்டே வந்து செம்ம ஜாலியாக இருந்தது, வண்டி ஓட்டுறதுக்கே அவ்வளோ பிடிச்சிது, ஓட்டலாம் இன்னும் கொஞ்சம் ஓட்டலான்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா வந்து ரோடு ஃபுல்லாக ஃப்ரீ. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து என் கம்பெனியிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எப்படி மினிமம் ஒரு 1,500 to 2,000 மேலேயே வண்டிகளை பார்த்துருக்கேன். 1,500 மேலே தான் எல்லா வண்டிகளும் வரும், அந்தளவு ஹெவி டிராஃபிக்கில் இருக்கிற மெயின் ரோடு. மொத்தமாகவே அந்த லாக்டவுன் டைம் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு 12 kilometers ஒர்க்கில் இருந்தீங்க, அந்த 12 kilometersில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் பார்த்ததே பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 100-150 உள்ளதாக இருக்கும், அதுவே அதிகம், 100 தான், ஒரு 50 to 75 வெஹிக்கிள்ஸ் தான் நான் பார்த்துருப்பேன் மொத்தமாகவே இந்த 12 kilometersில். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 போலீஸ் வண்டிங்க, ஸோ அதை வந்து கணக்கில் இருந்திருக்கும் நினைக்கிறேன், எனக்கு சரியாக நான் கவனிக்கல. திருப்பூரில் கேஎஃப்சி ரிட்டர்ன்
இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குமார் நகர், அந்த டாமினோஸ் இருக்குது இல்லைங்களா, டாமினோஸ்க்கு பக்கத்துலேயே எங்கில் இருக்குது. திருப்பூருக்கு கேஎஃப்சி வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து முன்னாடி இருந்தது, இப்போ ரிட்டர்ன் வந்துருக்குது. ஒரு நாள் உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குமார் நகர் டூ காட்டியிருக்கோம். எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்க ரோடு. ஆனால் இவ்வளோ காலியாக இந்த ரோட்டை நான் பார்த்ததில்ல இந்த டைமில். மணி ஒரு மூணு தான் ஆகுது, மூணு மூணே பத்து அந்த டைம் ஆகுது. இவ்வளோ காலியாக நான் பார்த்ததில்ல. நாளே இல்லாததுக்கு சிக்னல் தான் போட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சிக்னல் எதுவுமே ஒர்க் ஆகலை. மெயின் சிக்னலாக புஷ்பா தேட்டர் சிக்னல் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும்தான் ப்ராப்பராக ஒர்க் அப்படின்னா அதில் தான் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறதுனால அது மட்டும்தான் ஓடிட்டு இருக்குது. மீதி எந்த சிக்னலுமே சரியாக இதாகாதுல்ல. ஃபுல்லாக காலியாக இருக்குங்களா, எவ்வளோ நேரம் நிற்கிறது. எம்டி சிக்னலில் வந்து மட்டும்தான் நின்றுருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்திருக்குது. ஒரு 300 எஃபோ ரீச் பண்ணியாச்சு. என்னடா அதுக்குள்ளே 300 தான்ன்ற அப்படிங்கிறீங்களா, கம்மியாக தாங்க இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது மற்ற நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான். சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், ஆர்டரு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடும். இப்போ அந்த மாதிரி வர்றதில்லை. என்னாச்சுன்றது நல்லா ஊருக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் டைம் நான்வெஜ் சாப்பிட்றதுனால எல்லா ஆர்டரும் கம்மியாக தான் வந்துகிட்டு இருக்குது. நான் இந்த வீடியோ தான் நிறுத்திக்கிறேன். இப்போ லஞ்சுக்கு போகலான்ட்ருக்கேன், பார்ப்போம். கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணப்போ லஞ்சுக்கு கட் ஆகுற மாதிரி வார்னிங் வந்துச்சு. அப்படியே நான் ரிட்டர்ன் போட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்சென்டிவ் பார்ப்போம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அவங்க கையை விட்டுட்டு ஓட்டுறதுங்கிறது பண்ணிடலாம். நான் வீட்டுக்கு போயிட்டு இப்போ வரைக்கும் என்ன வந்திருக்கு ஏது வந்திருக்குன்றத சொல்கிறேன். அது ரொம்ப டவுட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ கேட்க பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது பார்த்தீங்கன்னா மறுநாள், அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல். எல்லாருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னென்னா, நேற்று வீண்டு வீடியோ வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா நைட் ரொம்ப இருட்டாயிடுச்சு, வீடியோ எடுக்க முடியல, வீடியோ கிளாரிட்டி சரியாக வரலன்றதுனால நான் எடுக்கல. பார்த்திங்கன்னா நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1200 ஏர்ன் பண்ணியிருந்தேன். 1200 அதாவது இந்த அவங்களோட க்ரைட்டீரியா கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கும் டைமிங்க்கும் கரெக்டாக இருந்தது. 1250 எடுத்திருந்தேன். அதுக்கு என்ன பெட்ரோலு இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஆர்டர் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ அப்புறமா கவுண்ட் கண்டினியூ பண்ணுறேன். டிராஃபிக் கொஞ்சம் ஓவர் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்றைக்கி என்னோடய ஏர்னிங்ஸு. 20 ட்ரிப் போயிருக்கு, 20 ஆர்டர் பார்த்துருக்கேன். 20 ஆர்டரில் எனக்கு வந்து 1285 வந்திருக்கு. அந்த 1200 எப்படின்னா ஆர்டர் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 9650 ஆர்டர் ஏர்னிங்ஸு. அது போக டார்கெட் பே, அதாவது சொன்ன இல்லைங்களா, அந்த டெய்லி இன்சென்டிவ் அது வந்து 300 ரூபா, அது போக கஸ்டமர் டிப் 20 ரூபா, இதெல்லாம் சேர்த்து தான் வந்து 1285 இது வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்றைக்கி வந்து எல்லா க்ரைட்டீரியாவும் முடிச்சிட்டோம், எல்லா ஆர்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு அந்த அமௌண்ட்டும் வந்துடுச்சு, ஸோ அதனால் விட்டாங்க. இன்கேஸ் இதில் வந்து நீங்கள் ஏதாவது விட்டுருந்தீங்கன்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க, அதுவும் காட்டுறேன். அண்ட் ஒன் மோர் திங், இதை பார்த்திங்கன்னா இந்த இதிலே வந்து நடுவில் வந்து லாகின் கேரண்டின்னு வந்துடும். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா டெலகிராமில் நம்மளோட குரூப் ஒன்று இருக்குது, என்ஏ கேப்ஸில் ஸ்பேஸ் விட்டு வி கேப்ஸில் போட்டு விளாக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா டெலகிராமில் வந்து நம்ம குரூப் வரும். நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் தான் அதுலேயும் வந்து ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்ற மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் கேட்டிங்கனாலும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட க்ளோஸ் பண்ணுறேன். அன்றைக்கி பெட்ரோல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 460 ரூபா ஆச்சு. ஆமாம், 460 ரூபா சம்திங் ஆச்சு.
ஆல்மோஸ்ட் அது என் வண்டிக்கு வந்து அது உங்கள் வண்டிக்கு உங்கள் வண்டியை பொறுத்து அது மாறும். ஏர்னிங்ஸ் தான் முக்கியம். ஆனால் வந்து வண்டிக்கு வண்டி பெட்ரோல் ரேட் மாறும், அதனால் வந்து நம்ம பெட்ரோல் கனெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இதுதான் என்னோடய ஏர்னிங்ஸு பொங்கல் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டெலிகிராமில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா வந்து அவங்களும் இதாகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய் பாய்.